ஏற்கனவே சொல்லியிருக்கேனா, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வர்க்கம் வர்க்கம் மூலம் கணம் கணம் மூலம். இப்ப இதுல 6 கணக்கு இருக்கு. எந்த கணக்கு செய்யலாம்? இங்க வர்க்க எண்கள் வருது, இங்கேயும் வர்க்க எண்கள் வருது. இது ஈஸியா இருக்குது பாருங்க, டக்குன்னு வாய்ப்பாடு வருது பாரு, அதனால இது எனக்கு என்னமே ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. புரியுதா? என்னது 8 4 32, கரெக்டா? 8 4 32 கரெக்டா அடிக்கண்ண. அடுத்தது 6 4 24. அப்ப இங்க என்ன நம்பர் வரும்? நம்ம இங்க நம்பர் இருந்ததுனால டக்குன்னு போட்டோம். அப்ப ஆக்சுவலா என்ன பண்ணணும் சொல்லுங்க பாக்கலாம். இது பெருக்கி போட்டோமா? பெருக்கி போட்டோமா போடலையா? ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாய்ப்பாடு தெரியும் நமக்கு. டக்குன்னு போட்டா 9 4 36 போட்டலாம். என்ன போடலாம்? 9 4 36. அப்ப ஆன்சர் என்ன? 9. ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா 32 வகுத்தல் 4, 8 4 32, ரைட்டா? அதே மாதிரி இங்க என்ன வரணும்? 24. 24 எதால வகுக்கணும்? 4ஆல வகுக்கணும். 1 4 4, 6 4 24. இது என்ன பண்ணோம்? 36 வகுத்தல் 4, 9 4 36. ஆக்சுவலா கரெக்டா போடணும்னா இப்படிதான் போடணும். ஆனா நான் தான் சொல்றேன், இது வந்து ப்ரொசீஜர், அப்படி எல்லாம் போக கூடாது. நமக்கு வேகமா ஆன்சர் வேணும். அதனால பார்த்த உடனே எனக்கு என்னது 8 4 32, 6 4 24, 9 4 36. ஏன்னா 4ஆம் வாய்ப்பாடுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ரைட்டாடாக்கண்ணா, இது ஓகே. அடுத்தது இது 25 100 இங்க வருது. இப்ப 25ன்றது எதனோட ஸ்கொயரு? 5ஓட ஸ்கொயர் இல்லையா? எதனோட ஸ்கொயர்? 5ஓட ஸ்கொயர். இது வந்து 10ஓட ஸ்கொயர். இதை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதுவும் கண்டிப்பா எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே வர்க்க எண்கள் தான். எந்த எண்ணுன்னு தெரியாது. இப்ப இந்த 5ன்றத நம்ம இதுல இருந்து வர வைக்கணும். கூட்டினா வருமா? வராது. கழிச்சோம்னா 4 3 7. நாலையும் மூணையும் கூட்டினா, 1 2 கூட்டினா 3 வராது. வருமா? வராது. அப்ப 1 கூட்டல் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 என்ன வருது? 7 3 10. 10 ஸ்கொயர் இங்கே வருது. இங்க பாரு, 10ல பாதி 5 வந்துருச்சா? கரெக்டா? கரெக்ட்ல. 10ல பாதி என்ன? 5. அப்ப 5 ஸ்கொயர். அப்ப அதையும் இதே மாதிரி பண்ணலாமா? அப்ப இங்க என்ன வரும்? 2 கூட்டல் 4 கூட்டல் 6 கூட்டல் 8. 6 4 கூட்டினா 10, 2 8 கூட்டினா 10. அப்ப என்னது? 20. அப்ப 20ல பாதி என்னது? 10. அப்ப 10 ஸ்கொயர். 20ல பாதி என்னடி? 10. அப்ப 10 ஸ்கொயர். அதே மாதிரி இங்க போடலாமா? அப்ப இங்க என்ன வரும்? 3 கூட்டல் 5 கூட்டல் 9 கூட்டல் 7. அப்ப என்ன வரும் நமக்கு இங்க? 8 8 2 10 17, 24, ரைட்டா? 24 ரெண்டால வகுத்தா 12. அப்ப 12 ஸ்கொயர் இங்க என்னடி கண்ணு வரணும்? 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் எது? 144. 12 ஸ்கொயர் என்ன? 144. ஏ 12 பெருக்கல் 12, 2 2 4, 2 2 கூட்டினா 4, 144. கரெக்ட் அடிக்கணு. ரெண்டு கணக்கு முடிஞ்சிருச்சா? அடுத்தது ரொம்ப திக்கா இருக்குது, கொஞ்சம் எது பார்க்கலாம், எது ஈஸியா இருக்கும். இந்த இதுல வர்க்க எண் வருதா? எப்படி இது என்னது? ஆக்சுவலா 14னுடைய வர்க்கம். இது என்னது? 14னுடைய வர்க்கம். இது வந்து 15னுடைய வர்க்கம், கரெக்டா? அப்ப இங்கேயும் வர்க்க எண் தான் வரணும். அப்ப கொடுத்துருக்கறேன்னா இங்க பாருங்க, 144 வருதா, 441 வருதா, 196 வருதா? அப்ப இது வர்க்க எண், கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப இந்த மூணுல தான் ஆன்சர். ஆனா நம்ம இப்ப இதுல என்ன பண்ணலாம்? பண்ணுனா நமக்கு 15ன்னு வரணும். கூட்டி பாரு, 11 16 16 4 20 24 30. இங்க என்ன வருது? 30ன்னு வருது. வரலையே? 225ன்னு வரலையே. 15 என்ன? 30ல பாதி. வெரி குட். 30ல பாதி என்ன? அது 15. அப்ப 15 ஸ்கொயர் வந்துருச்சா? அடுத்தது பாக்கலாம். அப்ப அதே மாதிரியே கூட்டலாமா? என்னது? 8 2 10, கரெக்டா?
எட்டு பிளஸ் ரெண்டு என்னது பத்து, அடுத்த என்னது பிளஸ் பதிமூணு, பத்து இருபது இருபத்தி மூணு, இருபத்தி மூணு அஞ்சும் இருபத்தி எட்டு, இருபத்தி மூணு பத்து 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 இருபது இருபத்தி மூணு இருபத்தி எட்டு, இருபத்தெட்டுல பாதி எவ்வளவு ராகனா பதினாலு, கரெக்டா? இருபத்தெட்டுல பாதி என்னது பதினாலு, அப்ப பதினாலு ஸ்கொயர், புரியுதா? பதினாலினுடைய வர்க்கம், இது பதினஞ்சினுடைய வர்க்கம். அப்ப இது அதே மாதிரியே கூட்டலாமா? என்னது பதினொன்னு கூட்டல் பன்னெண்டு கூட்டல் பத்து கூட்டல் ஒன்பது, இதை கூட்டிக்கலாமா? என்ன வரும்? பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு, நாப்பத்தி ரெண்டுல பாதி எவ்வளவு? இருபத்தி ஒன்னு, கரெக்டா? இருபத்தி ஒன்னினுடைய வர்க்கம் நடிகனு, இருபத்தி ஒன்னினுடைய வர்க்கம், இருபத்தி ஒன்னினுடைய வர்க்கம் என்ன? ஒண்ணுலதான் முடியும், ஒண்ணுன்னா ஒண்ணுலதான் முடியும். அப்ப என்னது நானூத்தி நாப்பத்தொன்னு, ஒருவேளை பெருக்கவே தெரியலனால அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு எழுதிடலாம். ஒண்ணுன்னா ஒண்ணுலதான் முடியும், ஒன்பதுக்கும் ஒண்ணுலதான் முடியும். ஆனா இங்க நானூத்தி நாப்பத்தொன்னு இல்லையா, பெருக்கி பாத்துக்கோ. இருபத்தி ஒன்னு பெருக்கல் இருபத்தி ஒன்னு, ஓரோன்னு ஒன்னு, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா என்னது ரெண்டு, இங்க ரெண்டு வர்றதுனால மறுபடியும் ரெண்டால பெருக்கணும். அப்ப ரெண்டு ரெண்டு நாலு, ரெண்டு ரெண்டு நாலு, நானூத்தி நாப்பத்தி ஒன்னு, கரெக்ட் அடிக்கண்ணு? இந்த கணக்கு முடிஞ்சிருச்சா? அடுத்தது வேற என்ன பாக்கலாம்? இந்த கணக்கு பாக்கலாமா? இங்க என்ன பண்ணலாம்? இவர் இவ்வளவு கணக்கு செஞ்சா இது ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். இவர் என்னது பதிமூணு பிளஸ் ஏழு இருபது, எவ்வளவு சிம்பிள் பாருங்க, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்து என்னது முப்பது பிளஸ் பதினஞ்சு நாப்பத்தஞ்சு, அப்ப நூறு பிளஸ் இருபத்தி அஞ்சு என்னது நூத்தி இருபத்தஞ்சு, எளிமையா இருக்குதா இல்லையா? ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த கணக்கை செஞ்சிருந்துருக்கலாம், ரைட்டா? அடுத்து இது செய்யலாமா? இது கொஞ்சம் என்னன்னு பார்க்கலாமா? கூட்டி பாத்திரலாம். எட்டு எட்டு ரெண்டு பத்து பன்னெண்டு பதினேழு, ஆனா பதினேழுக்கு வரலையே. ஆனா எண்பத்தஞ்சுன்றது என்ன? அது அஞ்சு அஞ்சுன்னு முடிஞ்சா கண்டிப்பா அது என்னது அஞ்சாம் வாய்ப்பாட்டுல வர்ற மாதிரி தான். அஞ்சால பெருக்கப்படுது, ஒரு எண் வந்து அஞ்சால பெருக்கப்படுது. அப்ப இது அஞ்சால பெருக்கி பாருங்க, வந்துடும். ஏழஞ்சு முப்பத்தஞ்சு, மிச்சம் மூணு, ஓரஞ்சு அஞ்சு, அஞ்சையும் மூணையும் கூட்டினா எண்பத்தஞ்சு, வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? அப்ப அதே மாதிரி எதையும் பண்ணலாமா? இப்ப என்ன பண்ணிருந்தோம்? இத எட்டு கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சுன்னு பண்ணோம். அதே மாதிரி இதை என்ன பண்ணலாம்? பதினொன்னு கூட்டல் எட்டு கூட்டல் ஆறு, பத்து பத்தொன்பது இருபது இருபத்தஞ்சு. அப்ப இருபத்தஞ்சு ஏதாவது பெருக்கியிருக்காங்க, அஞ்சால பெருக்கியிருக்கிறாங்க, புரியுத? இருபத்தஞ்சு ஏதாவது பெருக்கியிருக்காங்க, அஞ்சால பெரிய. அப்ப ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு, மீதி ரெண்டு, ரெண்டு அஞ்சு பத்து பன்னெண்டு, நூத்தி இருபத்தி அஞ்சு. அதே மாதிரியே பண்ணலாமா இங்க? அப்ப என்னது பன்னெண்டு கூட்டல் பதிமூணு கூட்டல் எட்டு, எவ்வளவு? பத்தொன்பது இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு முப்பது முப்பத்தி மூணு, கரெக்டா? அடிக்கண்ண என்னதுங்க? முப்பத்தி மூணு. அப்ப முப்பத்தி மூணு ஏதால பெருக்கணும்? அஞ்சால பெருக்கணும். அப்ப என்ன வரும் நமக்கு? நூத்தி அறுபத்தி அஞ்சு. எப்படி கண்ண பெருக்கலாமா? மூஞ்சு பதினஞ்சு மிச்சம் ஒன்னு, மூஞ்சு பதினஞ்சு வேணும் பதினாறு, ரைட்டா இல்லையா? மூஞ்சு பதினஞ்சு நூத்தி ஐம்பது, அடுத்தது மூஞ்சு பதினஞ்சு, அப்ப நூத்தி அறுபத்தி அஞ்சு. அப்ப இதுல ஆன்சர் என்ன? நூத்தி அறுபத்தி அஞ்சு. இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு, இந்த கணக்கு இது முடிஞ்சு, இது முடிஞ்சு. இதுல பாக்கலாம், நாலு நாளையும் முனையும் கூட்டினா ஏழு வராது, நாமும் பன்னெண்டு வராது. அப்ப வர்க்கத்துக்கு போலாம். அப்ப என்னது நாலு ஸ்கொயர், அடுத்து என்னது மூணு ஸ்கொயர், நாலு ஸ்கொயர் என்ன பதினாறு, மூணு ஸ்கொயர் என்ன ஒன்பது, இது ரெண்டையும் கூட்டி பார்க்கலாமா? பதினாறு நாலு இருபது இருபத்தஞ்சு, ஆனா வரலையே. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, இருபத்தஞ்சு கூட்டல் நாலு கூட்டல் மூணு என்னது இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ரெண்டு, வந்துருச்சு அடிக்கன்னு? வந்துருச்சா வரலையா? அப்ப அதே மாதிரியே பண்ணலாமா? அப்ப இது என்னது எட்டு ஸ்கொயர், எட்டு எட்டு அறுபத்தி நாலு, ரைட்டா? அடுத்தது அஞ்சு ஸ்கொயர் என்னது இருபத்தி அஞ்சு. இப்ப இது ரெண்டையும் கூட்டலாமா? அப்ப என்ன வரும் கூட்டினோம்னா நமக்கு? ஒன்பது எட்டு எண்பத்தி ஒன்பது, எண்பத்தொன்பதோட எதை கூட்டணும்? எட்டு ஒன்பது பத்து பதிமூணு, பதிமூணை கூட்டணும், ரைட்டா? நூத்தி ரெண்டு வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? ஒன்பது பத்து பன்னெண்டு மீதி ஒன்னு ஒன்பது பத்து, கரெக்டா அடிக்கண்ணு? அதே மாதிரி அடுத்தது
கண்ணு நான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தரதுனாலதான் அந்த கூட்டல் எல்லாம் பொறுமையா சொல்லி தரேன். நீங்க எல்லாம் ஃபாஸ்டா செஞ்சிடணும். ஆக்சுவலா இது பாரு 7 7 49 ரைட்டா பிளஸ் 9 9 81 பிளஸ் எது ரெண்டையும் கூட்டணும் 7 7 9 7 9 இப்ப இங்க என்ன வரும் நமக்கு 80 புரியுதா 80 100 120 130 இது என்னது 130 இதோட எதை கூட்டுறோம் நம்ம இந்த 7 9 கூட்டுறோம் அப்ப 139 140 146 கரெக்டா 146 எது ஆன்சர் 146 கரெக்டா அடிக்கண்ணா எல்லா கணக்கு டாலி ஆயிடுச்சா வெரி குட் ராகண்ணா புரிஞ்சுதா அடிக்கண்ணா கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க அவ்வளவுதான் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செய்யுங்க இந்த கூட்டல் கழித்தல் எல்லாம் தப்பு பண்ணிராதீங்க அதெல்லாம் நீங்க நிறைய பிராக்டீஸ் பண்ணி பாரு ஓரளவு அதான் நான் சொன்னல டாட் மெத்தட் நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன் பெருசுல இருந்து சின்னது கூட்டலுக்கே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க